ஹே காய்ஸ் வணக்கம் நான் உங்க பூனா அருண் குமார் இது நம்ம சேனல் பூனா அருண் குமார் ஒவ்வொரு நாளையுமே நம்ம வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு ஃபுல் டேவுமே நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா எனர்ஜெட்டிக்கா ஒரு பாசிட்டிவ் வைபோட போகும் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச காஃபியோட எனக்கு பிடிச்ச செடிங்களோட நான் ஸ்பெண்ட் பண்ற இந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி டைம்ன்றது இந்த ஒரு செடிங்க கிட்ட நான் ஸ்பெண்ட் பண்றேன் இந்த மார்னிங் டைம் இன்றைக்கி இந்த வ்ளாகில் நாம் பார்க்க போகிறது 7th June அன்றைக்கி நடந்த சில விஷயங்கள் தான் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நடந்த சில விஷயங்களை நான் கேப்சர் பண்ணி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதுங்க வ்ளாகை நரேட் பண்ண நான் ரெடி என் கூட ட்ராவல் பண்ண நீங்கள் ரெடியாக வாங்க இப்போ வ்ளாக் உள்ளே போகலாம் நம்ம வ்ளாக் வந்து இன்றைக்கி பால்கனி கார்டன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இங்கே வந்து போகன்வில்லா வெத்தலை எல்லாம் கொஞ்சம் இழுத்து கட்ட வேண்டியது இருக்குது நல்லா வளர்ந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் சில பேக்ஸை வந்து நம்ம மாற்றி அரேஞ்ச் பண்ண போகிறோம் அவ்வளோதான் கட்டியாச்சு இது என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார் வெத்தலை செடி அப்புறம் இந்த போகன்வில்லாவை கொஞ்சம் நல்லா இழுத்து கட்டியிருக்கோம் அதே மாதிரி வீட்டில் வேஸ்ட் பைப் இருக்கும் இல்லைங்களா அதுதான் இந்த போகன்வில்லாக்கு வந்து நம்ம சப்போர்ட் தந்திருக்கோம் ஆல்ரெடி முன்னாடி இருந்த அந்த போகன்வில்லா லாஸ்ட் டைம் வச்சது அழகாக இப்போ வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப அழகாக இருக்குது அது பார்க்கும்போது அது நீங்கள் இந்த வ்ளாகில் கூட நீங்கள் பார்ப்பீங்க ஸ்டார்டிங்கில் அது தான் வச்சுருக்கேன் செடிங்களுக்கு அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுறேன் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது செடிங்களுக்கு நம்ம பொதுவாக தண்ணி ஊற்றும் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் வந்து செடிங்களுக்குமே கொஞ்சம் பூச்சி அரிக்கும் இல்லைங்களா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறையாவே இந்த ஸ்ப்ரேயிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செடிங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது பார்க்க ஃப்ரெஷ்ஷாக பளிச்சுன்ட்டு இருக்கும் அதனால் எனக்கு செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்பவே ரொம்ப பிடிக்கும் இது ஒரு டிஐஒய் பிளான்டர் கொட்டாங்குச்சியில் இங்கே வச்சது நல்லா இங்கே செடிங்க நிஜமாலே நல்லாவே வளருது சன்லைட்டு நல்லாவே படுறதுனால செடிங்க பார்க்குறதுக்கு நல்லா செழிப்பாக இருக்குது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த பால்கனி கார்டன் அடுத்து வந்து நம்ம சாமந்தி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது வந்து ட்ரை ஆகிடுச்சு ஸோ அந்த பேக்கில் இருக்கிற மண்ணை மாற்றிட்டு திருப்பி சாமந்தி செடி விதையை தான் போட்டுருக்கிறேன் நான் ஐ மீன் போட்டுட்டு இருக்கேன் பார்க்கலாம் அது எப்படி நல்லா வருதான்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு சின்ன தொட்டியில் வந்து சில பிளான்ஸ் கட்டிங்கும் வச்சுருக்கேன் ஸோ நம்ம பால்கனி கார்டனோட ஃபைனல் லுக் இதுதான் செடிங்க வேலை முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் சேமியா யூஸ் பண்ணி இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சேமியாவில் உப்புமா தானே செய்வோம் உப்புமாவானாவே நிறைய பேர் தூரமாக ஓடி போயிடுவோம் இல்லை அந்த மாதிரி இல்லாமல் இது சேமியாவில் வந்து புலாவ் மாதிரி இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது டீட்டெயில் ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாலும் இன்னிலேருந்து சில ரிலாக்ஸேஷனும் இருக்குது மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு லிமிட்டட் டைம் வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ நான் வந்து மார்க்கெட் போயிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை ப்ரொவிஷன் லிஸ்ட்டும் நான் தந்திருக்கேன் மளிகை சாமான் வர்றதுக்கு ஒரு 3:30 அந்த மாதிரி ஆகிடும் இந்த கொரோனா டைமுன்ட்டு இல்லைங்க பொதுவாகவே நான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னா தண்ணியில் நல்லா உப்பு போட்டுட்டு ஒரு 2-3 minutes நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுருவேன் நான் ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ராவாக சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சாப்பிடும்போது சம்டைம்ஸ் சரியாக வாஷ் பண்ணலைன்னா இன்டைஜஷன் ஆகிறதுக்கோ இல்லை ஸ்டமக் அப்செட் ஆகிறதுக்கோ நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி உப்பு தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணும்போது அதெல்லாம் வந்து நல்லா அவாய்ட் பண்ண முடியும் அதனால தான் அதுவும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக நம்ம இப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்
ஏன்னா பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம வந்து உப்புல இந்த மாதிரி உப்பு தண்ணியில இந்த மாதிரி வாஷ் பண்றது ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டெலிவரி. இன்னைக்கு ஆக்சுவலி 16th வர வேண்டியது, ஜூன் 16th. இன்னைக்கே பிஃபோர் டைம் வந்துருச்சு. சில மில்லட்ஸ் பவுடர்லாம் நமக்கு இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் வந்து கிடைக்கல. சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி போனோன்னா அங்கேயும் ஸ்டாக் இல்லை. ஸோ அதனால நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது பிஃபோர் டேட்டாக இன்றைக்கே கிடச்சிருச்சு. மல்டிக்ரெயின் பவுடரும் இந்த மில்லட் பவுடரும் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன், ஐ மீன் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான். வேஃபர்ஸ் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி நிபிள்ஸ் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 8:30 to 8:45 நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஸோ மிட் மார்னிங்கில் இந்த மாதிரி கஞ்சியோ இல்லை ஃப்ரூட்ஸோ கண்டிப்பாக எடுத்துப்போம். இன்றைக்கி நான் வந்து கஞ்சி எடுத்துக்கிறேன் நான், ராகி கஞ்சி. ரொம்ப ரொம்ப நல்லது, அடிக்கடி நான் வந்து குடிப்பேன் நான். சம்டைம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்க்கே நான் இது தான் எடுத்துப்பேன். இதில் உப்போ இல்லை வந்து சர்க்கரை இல்லை வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு குடிக்கலாம். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஆப்பிள் எடுத்துக்கிட்டாரு, பசங்களுக்கு வந்து சப்போட்டா ஜூஸ் இன்றைக்கி வந்து தந்திருக்கேன் நான். இதோட எங்களுடைய மிட் மார்னிங் மீல் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கிளீனிங் வேலை நிறையா இருக்குது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு மளிகை சாமான் வர்றதுக்கு ஒரு 3:00 மேலே ஆகிடும். நாம் வந்து அதுக்குள்ளே இந்த அது போட்டு வைக்கிற அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாம் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சிடுறேன் நான். என்றைக்கு ப்ரொவிஷன் வாங்குறேனோ அன்றைக்கி வந்து இந்த மாதிரி பெரிய பருப்பு டப்பாலேருந்து இந்த கடுகு சோம்பெல்லாம் போட்டு வைப்போம் இல்லைங்களா, அந்த டப்பா எல்லாத்தையுமே நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுடுறது. இப்போ இந்த லாக்டவுனில் இந்த மாதிரி கிளீனிங் ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணிக்கிறது, ஏன்னா டைம் நிறையாவே இருக்குது. அதனால் இதில் ஆல்ரெடி இருந்ததை ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை பிளேட்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுடுவேன். அப்புறம் மளிகை சாமான் வரும்போது அதை வந்து இதில் ஃபில் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. நமக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு டீப் க்ளீன் பண்ண மாதிரி ஆகிடுது. அதே மாதிரி அது வைக்கிற அந்த கபர்ட்ஸ் எல்லாம் கூட நல்லா இந்த மாதிரி தொடச்சி வைக்கும்போது என்னால் வந்து ஓரளவுக்கு கிச்சனை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியுது. லஞ்சுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கு சிம்பிளாக கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு தொக்கு, ரசம், தயிர், மாம்பழம், இவ்வளோதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு லஞ்சு. இந்த தொக்கை வந்து சூடான சாதத்தில் நல்லா பிசைந்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிலர் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க, அது இன்னுமே நல்லா இருக்கும். அவ்வளோதான் நம்ம வீட்டில் வந்து சிம்பிளான லஞ்ச் இதோட முடிஞ்சிருச்சு. லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட், அதுக்கப்புறம் தான் நமக்கு மீதி வேலையை பார்க்கணும். நமக்கு மளிகை சாமான் வர்றதுக்கே 3:30 மேலே ஆயிடுச்சு. அதுக்கு மேலே லிஸ்ட்டு சரி பார்த்துட்டு சார்ட் அவுட் பண்ணி வச்சுட்டேன் நான். அது போடுற பாக்ஸும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு, அதையும் தொடச்சி வச்சாச்சு. இனி எல்லாத்தையுமே அதில் வந்து ஃபில் பண்ண வேண்டியது தான். நம்ம தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிப்பேன் நான். அது தீந்துட்ட அப்புறம் தான் புது பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறது. பழசு புதுசு ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணுறது இல்லை. காலியாக இருந்தால் தான் புது பேக்கெட் ஓப்பன் பண்ணி நான் ஃபில் பண்ணி வச்சுப்பேன். க்ளீனிங் பவுடர் எல்லாம் கூட ஃபில் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா எப்பயுமே நம்ம வாங்கி ஸ்டாக் பண்ணிப்போம் இல்லைங்களா, அதை வந்து நான் ட்ரம்மில் இந்த மாதிரி போட்டு வச்சுடுவேன் நான். அதே மாதிரி கோதுமை வாங்கி தான் அரைக்கிறது, அதுவுமே எதில் அரைப்பனோ அந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் நான். காரம் பொடி அரைக்கணும், அது வறுத்துட்டு தான் அரைக்கணும். இந்த மாதிரி தான் நான் தனியாக அதையுமே வாங்கி வச்சுடுவேன் நான். நாளைக்கோ இல்லை ரெண்டு நாள் கழிச்சோ அதை வறுத்துட்டு கோதுமை இது ரெண்டுமே ஒரே நாளில் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவேன் நான். இனி அந்தந்த பாக்ஸை அந்தந்த இடத்துல வச்சிட வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஒரு பார்ட் ஆஃப் நம்ம வீட்டில் கிச்சன் வந்து கொஞ்சம் டீப் க்ளீன் ஆகிட்டு நல்லா பளிச்சுன்னு ஆயாச்சு. இந்த மாதிரி பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்குது கிச்சனை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், எப்போல்லாம்
பொருட்கள் காலி ஆகுதோ அப்போ வந்து வாஷ் பண்ணி வெச்சிடுவேன் நானு. ஆனா இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டைம் நிறைய இருக்கிறதுனால ஒரு வாட்டி டீப் கிளீன் பண்ணிடுறது, என்னைக்கு ப்ரொவிஷன் வாங்குறனோ அன்னைக்கு இந்த மாதிரி டீப் கிளீன் பண்ணிட்டு பண்ணும்போது நமக்கு ஒன்று போல எல்லா சாமானுமே பளிச்சுன்ட்டு இருக்கு. இல்லைன்னா வந்து ஒன்று பளிச்சுன்ட்டு இருக்கும் ஒரு சாமான், இன்னொன்று வந்து டல்லாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு மந்த்லி ரொட்டீன் மாதிரி இது மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கிச்சனை ஓரளவுக்கு என்னால் நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியுது இதனால. இன்னைக்கு ஈவினிங் நம்ம வீட்டில் பிரெட் டோஸ்ட் அண்ட் காஃபி, இது வந்து வீட் பிரெட். ஸோ இந்த வ்ளாகை இந்த பிரெட் டோஸ்ட் அண்ட் காஃபியோட நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். காஃபி வித் அ ஃப்ரெண்ட் இஸ் கேப்சரிங் ஹாப்பினஸ் இன் அ கப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னுடைய இந்த ஒரு நாளை கேப்சர் பண்ணி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணி நெரேட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கும் இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கோன்ட்டு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.